ஹாய் கைஸ் வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், அரை மணி போர் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து 1, 2, 3 சொல்லிட்டு எல்லாம் படமும் வந்து பார்த்துருப்போம். ஆனால் 2, 3 வந்து ரொம்ப முக்கிய பேச்சு. அரை மணி போர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து சமூக இதில் தமிழ் தெலுங்கு எல்லா விதத்திலும் வந்து அரை மணி போர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் பேசுகிறோம், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரண்மனை போர் முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் காமிப்பாங்க. சீனில் வந்து எப்படின்னா படகோட்டி வந்து படகு ஓட்டிக்கிட்டே போய்கிட்டே இருப்பார், பின்னாடி வந்து அவங்க பொண்ணு வந்து உட்காந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பெரிய திருவிழா நடக்கும், அந்த திருவிழாவை பார்க்க போய்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பொண்ணுகிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அரக்காரன் தான், அந்த அரக்கனை வந்து நாங்கள் இது பண்ணணும், அவங்க வந்து கொண்டு வந்து பெரிய பெரிய மந்திரவாதி எல்லாமே பண்ணி வந்து அந்த அரக்கனை வந்து தூக்கி வந்து கங்கை நதியில் வந்து அவனோட சாம்பலை தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த படகு ஓட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கல திடீர்னு வந்து அந்த பொண்ணு வந்து கையை வந்து கீழே உரசிக்கிட்டே வரும், தண்ணியில் உரசிக்கிட்டு வரையில அவங்களுக்கு தெரியாமல் வந்து அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்துடும். ரத்தம் வந்தோடனே அந்த ரத்தம் வந்து அப்படி காத்தோட கலந்து வந்து தண்ணிக்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இவர் வந்து படகோட்டி வந்து படகை வந்து அந்த கம்பத்தால் கையில் வச்சுக்கிற அந்த கம்பாலை வந்து குத்தி போய்கிட்டே இருப்பார். அப்போன்னு பார்த்து அந்த அரக்கனோட அந்த இதை வந்து மிதிச்சிடுவார். மிதித்தவுடனே அந்த அரக்கனோட மிதித்தவுடனே அது வந்து உடஞ்சி வந்து அது வந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்தோடனே அப்படியே வந்து அவங்க பொண்ணு மேலே வந்து ஒரு போயிடும். பொண்ணு மேலே போனவுடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து மாறிடுவாங்க. மாறினவுடனே என்னம்மா வந்து என்ன பண்ணுற அப்படின்னு பார்க்கல, பெரிய மீன் எடுத்து கையில் வச்சுருக்கோம். கையில் வச்சுக்கிட்டு இருக்கல, என்னம்மா மீனை கையில் வச்சுருக்க அப்படிங்கிற மீனை அப்படியே சாப்பிடும். சாப்பிட்டோடனே அப்படி அப்படியே மிரண்டு போயிடுவார். என்னம்மா நீ மீனை சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஒரு பாறை முற்றமாக இருக்கும். முற்றமாரிங்கன்னா அங்கே என்னென்னு பார்த்தோன்னா அந்த பொண்ணோட உடம்பு வந்து அப்படியே உள்ளே கிடக்கும். யார் நீ அப்படி சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. நான் தான் இப்படி சொல்லணும்னு இவங்க ஒரு கையில் வச்சுருக்கிற தீர்த்தத்தை தூக்கி அந்த பொண்ணு மேலே வந்து வீசிடுவார். வீசினவுடனே அந்த ஆத்மா வந்து அப்படியே வந்து அந்த குண்டத்தில் வந்து அடங்கிடும். அடங்கினவுடனே இவங்க வந்து வெறும் உடம்பு மட்டும் தான் இருக்கும், நீ தான் இனிமேல் வந்து என் பொண்ணு மாதிரி வாழணும், என் பொண்டாட்டி கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இதுவும் அப்படியே பேய் வந்து கூடவே போயிடும். போனவுடனே இந்த பேய் வந்து இந்த குண்டை வந்து எங்கே இருக்கும், எங்கே இருக்குது நம்மளோட ஆத்மா வந்து எங்கே அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கல. அங்கே வந்து கோயிலில் உச்சியில் இருக்கிற கலசங்கள் ஒரு 10 கலசம் இருக்கும், அந்த கலசத்தில் ஒரு கலசத்தில் தான் இந்த பேயோட ஆத்மா வந்து வச்சுருப்பார். இந்த பேய் எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த கலசம் வந்து எடுத்துரும். எடுத்தோடனே இங்கே வந்து கதை என்னென்னா தமனாவும் அவங்க வீட்டுக்கார வந்து லவ்வரும்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுந்தரிச்சி சின்ன வயசில் இருக்கிற பேய் வந்து இவங்க வந்து காதலிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஓடினவுடனே அங்கே வந்து தனியாக வந்து ஒரு பெரிய அரண்மனையில் வந்து ரெண்டு பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. வாழ்ந்துக்கிட்டு இருக்கல திடீர்னு எப்படி சாவார், பைக்கிங் போய்கிட்டு இருப்பார், பைக்கிங் போய்கிட்டு இருக்கலே வந்து எப்படி சாவார்னே தெரியாது, அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செத்துடுவார். இங்கே வந்து ரெண்டு பசங்க இருப்பாங்க, ரெண்டு பசங்களை காப்பாற்றுறதுக்காண்டி தமனா வந்து என்ன பண்ணுறாரு நம்ம வீட்டுக்கார ஆலய கடமை அப்படி சொல்லிட்டு பின்னாடி தேடி போகல. அப்போ அந்த அரக்கன் வந்து வந்துடுவான், வந்து தமனாவையும் என்ன செஞ்சுவான் கொன்றுவான். கொன்ன உடனே ஒவ்வொரு உருவமாக வந்து வீட்டுக்கார உருவமாக வந்து குழந்தைகளை கொல்லணும் தேடிக்கிட்டே இருப்பான். அவனை குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு தமனா வந்து தன் தாய் கோலத்தில் வந்து எவ்வளோ சூழ்நிலையும் எவ்வளோ இதுலேயும் வந்து எந்தளவுக்குலாம் போராடி தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட முக்கியமான சீனு. இப்படி வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கையில திடீர்னு பார்த்தோன்னா தமனாவையும் வந்து தூக்கில் தொங்க போட்டுருவான் அந்த வெள்ளை. அந்த தொங்க போட்டவுடனே அப்போ அந்த ரெண்டு குழந்தைகளை வந்து இவங்க வந்து நைஸாக வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியாமல் அப்படியே மறைச்சி போட்டுறாங்க. தன்னோட தங்கச்சி வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரிச்சிக்கு வந்து ஒரு நியூஸ் வருது. வந்தவொடனே இவங்க வந்து என்ன இறந்துட்டாளா, அவள் தான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போவே ப்ராமிஸ் பண்ணியிருந்தாள், லவ் பண்ணையில் வந்து என் மேலே சத்தியம் பண்ணியிருந்தாள், என்ன சூழ்நிலையில் வந்து நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்படி செத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வர்றாரு. அங்கே வந்தேன் ஊரில் வந்து எல்லாமே வதந்தி பரப்புகிறாங்க, இந்த மாதிரி வந்து பேய் தான் வந்து இதாகுது, இந்த மாதிரி பேய் தான் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு பையன் வந்து ஊர் தலைவரோட பையன் வந்து அங்கே வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். யூடியூப் சேனல் வச்சு அங்கே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிணத்துக்குள்ளே வந்து அந்த தமனா உடல் வந்து செத்து கிடக்கா, ஆனால் வந்து உருவம் வந்து மட்டும் அங்கே வந்து வெளியில் போகுது, அதை நான் பார்த்தேன் அப்படி சொல்கிறாங்க. என்னப்பா இது, இங்கே இறந்துருக்காங்க, உருவம் எப்படிப்பா அங்கே போகும், நீ எப்படிப்பா பார்த்துருப்ப அப்படி சொல்லிட்டு இவருக்கு ஒரு டவுட் வருது. இப்படி டவுட் வரல, அங்கே ஒரு இப்போனா நீ ஒரு வீடியோ எடுத்த வீடியோவெல்லாம் காமி அப்படின்னு காமிக்கிறாங்க. காமிச்சப்போ வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து அந்த வீடியோவுக்கு பின்னாடி வந்து ஒரு மந்திரவாதி வந்து அங்கங்கே பொந்து பொந்தாக வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மந்திரவாதி தான் எதை பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மந்திரவாதி தேட போகிறாங்க. தேட போனவுடனே போலீஸ்காரங்க எல்லாமே வந்து என்னப்பா நீ இப்படி செத்துட்டான்னு சொல்கிற, எப்படி செத்துருப்பான் சொல்கிற, உன் தங்கச்சி இந்த மந்திரவாதி தான் கொண்டான்னு என்ன நியாயம் அப்படின்னு இந்த வீடியோவை பாருங்க பின்னாடி வந்து பார்க்குறாரு. இது வந்து அகோரியப்பா, எப்படின்னா எல்லா அகோரியும் மாதிரி இது ஒரு அகோரி வந்திருப்பாங்க, திருவிழாவுக்கு எல்லா அகோரியும் வருவாங்க அப்படி சொல்கிறாங்க. சொன்னவொடனே இல்லை இது அகோரி இல்லை, இவன் தான் வந்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
பண்ணுறாங்க அப்படியா அப்படி சொல்லிட்டு போய் தேடி போகிறாங்க. தேடி போகிறோன்னே ஊருக்கார பையனும் வந்து அவங்க கொஞ்சம் இந்த யூடியூப் சேனல் வச்சிருந்தால அந்த பையன் வந்து மறைமாக வந்து இறந்துருவான். இறந்தவொடனே சுந்தர்ஜி வந்து ஒரு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருப்பார். போட்டுக்கு போய்கிட்டு இருக்கல இந்த பையன் இறந்ததை பார்த்துருவார். பார்த்தோன்னே போலீஸ் சொன்னோடனே இது நீ தான் கொண்டு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நான் கொல்லலை, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து இதான் கொண்டு இருக்கான், இந்த சாமியார் தான் கொண்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீ தான் முதல்ல பார்த்த, நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. திடீர்னு பார்த்தினா அப்பயும் பார்த்து சாமியார் அந்த மறைமுகம் வந்து எட்டி பார்க்குறாரு. மறைமுகம் எட்டி பார்க்கல சுந்தரிச்சு வந்து சாமியார் பின்னாடி வந்து துரத்தி போகிறாரு. துரத்தி போனவனையும் கடைசியில் வந்து இந்த சாமியார் யார், இந்த சுந்தரிச்சு என்னானது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டே இருக்குது. கடைசியில் அந்த சாமியார் யார் அப்படி சொல்லிட்டு போய் தேடி தேடி கண்டுபிடிக்கிறாரு. தேடி கண்டுபிடிச்சவனையும் அப்போ தான் தெரியுது இந்த சாமியார் வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றுறதுக்காண்டி வந்தவர்னு தெரியுது. அப்போ மற்றொன்று பகார் அப்படிங்கிற ஒரு பேய் தான் வந்து சாத்தான் வந்து மற்ற படங்களில் வந்து ஒரு பேய்னா யார் அவங்களுக்குன்னு பல ஃப்ளாஷ்பேக்கு எல்லாமே வந்து இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக்கு எதுவுமே இல்லை. இந்த பேய்ங்கிறது ஒரு மறைமுகமான எந்த ஒரு உருவ தோற்றம் இல்லாத ஒரு பேயாக வந்து இந்த பேய் வந்து வருது. இது வந்து இருக்கு ஒவ்வொரு உருவமாக மாறி மாறி ஒவ்வொருத்தங்களையும் வந்து அழிக்க வருது. இதே மாதிரி தமனா பொண்ணையை வந்து அழிக்க வருது. இதை வந்து சுந்தர்ஜி வந்து முடிஞ்சு வந்து காப்பாற்றுறாரு. இப்படி காப்பாற்ற பயில கடைசியில் வந்து தங்கச்சி வந்து தங்கச்சி பொண்ணை வந்து கொள்றதுக்காண்டி ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒரு மச்சம் இருக்கும், எப்படின்னா சிவப்பு கலர் மச்சம். அந்த மச்சத்தை பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தங்களே வந்து இந்த பேய் வந்து கரெக்டாக வந்து இந்த பிறந்தநாள் அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தங்களையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். இப்படி பிளான் போடல கடைசியில் அந்த சாமியார் யாருன்னு பார்த்தோன்னா அந்த சாமியார் நல்லவராக இருப்பார். அவரையும் வந்து இந்த பேய் வந்து கொண்டு சாமியார் உருவத்தில் வந்து கடைசியில் வந்து வரும். வந்த உடனே வந்து கடைசியில் அவங்க தங்கச்சியை வந்து தங்கச்சி பொண்ணை வந்து தேடி அவங்க போய் கொல்ல போவோம். கொல்ல போயில தான் சிம்ரன் குஷ்பு எல்லாமே வந்து அவங்க வந்து திருவிழா கோலத்தில் வந்து மாசம் பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டான்ஸை வந்து திருப்பி 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 பார்க்கும் போல இருக்கும், அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். அந்த போராட்டத்துக்கு மூலமாக தங்கச்சி பொண்ணை இவர் எப்படி காப்பாற்றுறாரு, அந்த சாமியை வந்து எப்படி அழிக்கிறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட முக்கியமான ட்விஸ்ட்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பார்க்கலாம் மக்கிட்ட கண்டிப்பாக பார்க்கலாம். வீக்கெண்டில் போராடிச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு என்டர்டெயின்மான ஒரு சூப்பரான மூவி கூட சொல்லலாம். பார்ட் டூ பார்ட் த்ரீயோட பார்ட் ஃபோர் வந்து வேறு லெவலில் இருக்குது. சிம்ரன் குஷ்போட டான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் கூட இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை.